எதிரிகள் முன்னே எனக்கொரு பந்தியை பாத்திரம் நிரம்பிட என்னையினாலே அபிஷேகம் செய்கின்றே. எதிரிகள் முன்னே எனக்கொரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றே. பாத்திரம் நிரம்பிட என்னையினாலே அபிஷேகம் செய்கின்றே. வாழ்நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திட செய்திடுவீ. என் வாழ்நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திட செய். நாமத்திற்கு அந்த காலை வழியிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வழியிலே உங்களுக்கு பிரியமலையின் ஸ்தோத்திரங்களையும் சமாதான வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறேன். இதோ அந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது எருமையா திருக்கிருஷ்ண புஸ்தகத்தில் 31:14 ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பொய் உரையாத தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசம் பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் விசுவாசம் பெருகுதுனா எந்த சூழ்நிலையில் உங்கள் விசுவாசம் பெருகும் என்பதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அதிகமாய் கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதிகமாய் கர்த்தருடைய வசனங்களை தேவ செய்திகளை நீங்கள் கேட்க கேட்க என்ன நடக்கணும், உங்களுடைய பிரியமான மனநிலை மாறும். சத்திய வசனங்களை கேட்காத இருக்கிற பட்சத்தில் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி கலக்கமும் கண்ணீரும் கவலையும் பிரியமல மனமுறிவும் இது படிப்படியாக வந்து ஆட்களை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய வசனத்தை நம்பாத படிக்கு உங்களை தூரம் கொண்டு போகும். ஆண்டவர் நம்மளை அவருக்கு புதிய ஏற்பாட்டின்படி அவருக்கு ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியார். எப்பொழுது அவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையின் ஊழியத்தை அவருக்கு செய்வதற்கு, அவர் சத்திய வசனங்கள் எடுத்து சொல்லுகிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு ஏன் கொடுத்தார்னா, நம்முடைய ஆத்மாவை, ஆத்மாவுக்கு சோரை சாப்பிட முடியாது, ஆத்மாவுக்கு ஆண்டவருடைய சத்திய வசனங்களை சாப்பிட முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய ஆத்மாவை கொழுமையானவைகளால் திருப்தி ஆக்குவாராம். யோவான் இதை தான் சொன்னார், பெரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்தா, நீ அனுதினமும் வேதத்தை வாசிக்கிற மகனா மகளா இருப்பாயானால் உன் ஆத்மா கொழுமையாகும். பிறகு என்னன்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்றாராம். அப்போ உன் திருப்தி எங்க இருக்கு, உங்க நன்மை எதுல இருக்குன்னா, நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் அவருடைய சத்திய வசனத்தினாலே நிரப்பி அதை கொழுமையானவைகளாய் மாற்றும் பொழுது. அதனால்தான் தீர்க்கதரிசி ஆகிய இயேசையா 58:11 சொன்னார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயின். பிரியமலை சொன்ன கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருவார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்கள் வாக்குறுதிகளுக்கு நன்றி. என் தேவனாகிய கர்த்தர், ஆசாரியர்களின் ஆத்துமாக்களை நன்மையினால் பூரிப்பாக்குகிறீர். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால்
திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் வார்த்தையின்படி. கர்த்தர் ஆண்டவர் அதிருப்தியோடு இருக்கிற, திருப்தி இல்லாமல் இருக்கிற தமது ஜனத்திற்கு கர்த்தர் நீர் அளிக்க போறதான நன்மை, அவர்களை திருப்தி ஆக்க போறதற்காக நன்றி. இந்த காலை வேளையில் ஒரு திருப்தி தமது ஜனத்திற்கு கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நம்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஏகோ வருவா என் நல்ல மீட்பன், தாட்சி எனக்கில்லை. God bless you, church. Have a blessed day. Amen.